சீனால ஒரு தாய் உதைக்கப்பட்டு 3 நாளைக்கு அப்புறம் எழுந்து வந்து நெஞ்சை பதபதைக்கிற ஒரு சம்பவம் நடந்திருக்கு. உலகம் முழுக்க பரவிக்கிட்டு இருக்க இந்த ஆட்குழி நோய் சீனாலதான் முதல்ல பரவுச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்போ சீனா தன்னுடைய இயல்பு நிலைக்கும் திரும்பிக்கிட்டு வருது. இந்த ஆட்குழி நோய் கடுமையான சேதத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும் போது ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட இடங்களுக்கா மருத்துவர்களும் சுகாதாரத்துறையினரும் நேரடியா போய் மக்களை சோதனை பண்ணாங்க. ஆனா இப்போ சராசரி நிலைமைக்கு வந்ததுனால இந்த ஆட்குழி நோய் ஓரளவு கட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சீனால உள்ள முதியவர்களும் எதிர்ப்பு சக்தி கம்மியா உள்ளவங்களும் சாதாரண காய்ச்சல் இருந்தா கூட தங்களை பரிசோதனை பண்ணிக்க சீன அரசு மக்கள்கிட்ட நீங்க வந்து பரிசோதனை பண்ணிக்கணும் அப்படின்ற உத்தரவையும் இப்ப போட்டிருக்கு. அதனால சீனால ஷான்சி அப்படின்ற மாகாணத்துல அங்க உள்ள முதியவர்களும் உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கவங்களும் மருத்துவர்கள்ட்ட சோதனைக்காக போய்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில சாங் அப்படின்ற பெண் தன்னுடைய மாமியார காணவில்லை அப்படின்னும் தன்னுடைய மாமியார கடைசியா தன்னுடைய கணவர் மா அப்படின்றவர் தான் இந்த சிகிச்சைக்காக கூட்டிட்டு போனதாகவும் அதுக்கப்புறம் தன்னுடைய கணவர் வந்துட்டதாகவும் தன்னுடைய மாமியார் இப்ப வரையும் வரல அப்படின்னும் இத பத்தி தன்னுடைய கணவர்கிட்ட கேட்டா சில சிகிச்சைக்காக மருத்துவமனையில மருத்துவர்கள் பிடிச்சு வச்சுக்கிட்டதாகவும் தன்னுடைய கணவர் பொய் சொல்றதாகவும் ஒரு புகார அவரோட மனைவியான ஷாங் காவல்துறையினர்கிட்ட புகார் அளிச்சாங்க. காவல்துறையினர் விசாரணை செஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஷாங்கோட கணவர் மா அப்படின்றவருக்கு தன்னுடைய தாயை சுத்தமா பிடிக்காது அப்படின்னும் அவங்களை கொல்ல 2-3 தடவை திட்டம் போட்டதாகவும் அவரோட மனைவியான ஷாங் ஒரு அதிர்ச்சி அளிக்கிற வாக்கு மூலத்தை சொன்னாங்க. தன்னுடைய தாயை என்னதான் பண்ணாரு அப்படின்னு மாட்ட கேட்கும் போதுதான் போலீசாருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவல் காத்திருந்துச்சு. தன்னுடைய தாய்க்கு சிகிச்சை அளிக்கிறதா போய் சொல்லி தன்னுடைய தாயை பிணங்களை புதைக்கிற மயான இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காரு மா. மயான இடத்துக்கு கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம தன்னுடைய தாயை உயிரோட நாற்காலியோட ஒரு இடத்துல குழி தோண்டி புதைச்சதாகவும் போலீசார்ட்ட வாக்குமூலம் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட போலீசார் விரைந்து அந்த இடத்துக்கு போக அந்த இடத்துல பெண் ஒருவர் முணங்கும் சத்தம் கேட்க போலீசார் அந்த இடத்தை தோண்டியும் பார்த்திருக்காங்க. தோண்டி பார்க்கும் போதுதான் தெரியுது மாவோட தாய் புதைக்குழியில 3 நாள் உயிரோட இருந்ததாகவும் இது போலீசார மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தில் ஆழ்த்தியதாகவும் தெரிய வருது. இவ்வளவு நடந்தும் புதைக்குழியில புதைத்த அந்த தாய் முதல்ல தன்னுடைய பையனோட கையை பிடிச்சுதான் கதறி அழுதாங்களாம். இந்த நிகழ்வு அங்க உள்ளவங்களை கண் கலங்கவும் வச்சிருச்சு. உடனே ஷான்சி மாகாண போலீசார் மாவை கொலை முயற்சி பண்ணதா கைது பண்ணிட்டாங்க. தன்னுடைய தாயை இரக்கம் இல்லாம உயிரோட புதைத்த அந்த நபருக்கு தூக்கு தண்டனை வழங்கணும் அப்படின்ற மாதிரியும் சீனால இப்போ மக்கள் அவங்களுடைய கருத்தை சொல்றதாகவும் தெரிய வருது. இதுல அதிகமான ஆச்சரியம் என்னன்னா அந்த தாய் உயிரோட 3 நாள் குழிக்குள்ள இருந்ததுதான். இது என்ன அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் தெரிஞ்சது அந்த தாயை குழி நோண்டி புதைக்கும் போதே பக்கவாட்டுல மறு குழி இருந்ததாகவும் அது வழியா சுவாச காற்று வந்ததாகவும் அதனாலதான் அந்த தாய் 3 நாள் உயிரோட இருந்ததாகவும் தெரிய வருது. இப்போ ஷான்சி மாகாணத்துல அந்த தாய் சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் தன்னுடைய மகன் தன்னை புதைக்கதான் அந்த குழியில போட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த தாயை தோண்டி வெளியில எடுக்கும் போது முதல்ல தன்னுடைய மகன் கையை பிடிச்சி அழுதது நெஞ்ச நெகில வைக்கிற ஒரு விஷயமா இருக்கு. தன்னுடைய தாயே கொல்ல துணிஞ்ச இந்த கொடூரமான மிருகத்தை பத்தி உங்களுடைய கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. தன்னுடைய மகன் தன்னை கொல்ல முன் வந்தாலும் அந்த தாய் தன்னுடைய மகனை நினைச்சு அழுததை பத்தியும் உங்களுடைய கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. மேலும் இதே போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியா வந்துடும்.